வணக்கம். 12 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க அவகாசம். சிபிஎஸ்இ முடிவுகள் வெளியான 5 நாட்கள் வரை விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் பொன்முடி தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் வீடு உட்பட 49 இடங்களில் சோதனை. சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. காமராஜ், அவரது மகன்கள் 2 பேர் உட்பட 6 பேர் மீது வழக்கு. 58 கோடியே 44 லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பள்ளி மாணவிக்கு கூட்டு பாலியல் தொல்லை. வீடியோ எடுத்து மிரட்டிய 4 மாணவர்கள் கைது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடில் கிலோ 10 ரூபாயாக சரிந்த தக்காளி. அறுவடை கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் வேதனை. புதுக்கோட்டை, மதுரை, திருமங்கலத்தில் களை கட்டும் ஆட்டு சந்தை. பக்ரீத் பண்டிகை ஒட்டி குவிந்த வியாபாரிகள். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதில் மனு தாக்கல் செய்ய இபிஎஸ் தரப்புக்கு உத்தரவு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜுக்கு சொந்தமான 49 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக ஆட்சிக் காலத்தில் 2011 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் காமராஜ். இவர் வருமானத்திற்கு அதிகமாக 58 கோடியே 44 லட்சம் ரூபாய் சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக காமராஜ், அவரது மகன்கள் இனியன், இன்பன் மற்றும் நண்பர்கள் 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் திருவாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மன்னார்குடி வடக்கு வீதியில் உள்ள காமராஜ் இல்லத்துக்கு காலை 5 மணியளவில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் 10 மேற்பட்ட போலீசார் சென்று சோதனையை தொடங்கினர். மன்னார்குடி முதல் தெருவில் வசிக்கும் அதிமுக நகர செயலாளரும் காமராஜரின் உறவினருமான ஆர்ஜி குமார், வேட்டை திடல் பகுதியில் உள்ள காமராஜின் நண்பர் சத்யமூர்த்தி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு நடத்தினர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் காமராஜ் வீட்டின் முன் திரண்டனர். திமுக அரசு பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாக கூறி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள கொல்லு மாங்குடியில் காமராஜ் ஆதரவாளரான ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பு மற்றும் அன்புவின் சகோதரர் செல்வம் ஆகியோரது இல்லங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். சென்னையில் காமராஜுக்கு தொடர்புடைய 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்து வருகிறது. அண்ணாநகர் கதிரவன் காலனியில் காமராஜுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் தேசபத்து என்பவருக்கு சொந்தமான விசாக் இன்ஃபோசேஷன் என்ற நிறுவனத்தில் காலை 7 மணி முதல் 10 மணிக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு நடத்தினர். கோவை சௌரியாம்பாளையத்தில் காமராஜின் 2வது மகன் மருத்துவர் இன்பன் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் காலை 7 மணி முதல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். கோவையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கடந்த 9 மாதங்களாக இன்பன் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரிடம் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் 8 பேர் ஆவணங்களை தாக்கல் ஆய்வு செய்தனர். தஞ்சாவூரில் காமராஜ் தமது மகன்களுக்கு முறைகேடாக ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் ஹெல்த் கேர் நிறுவனத்தை அமைத்துக் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதே பகுதியில் உள்ள அவரது சம்பந்தி மருத்துவர் மோகன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல காமராஜின் மகன்கள் இனியன், இன்பன் ஆகியோர் தஞ்சையில் கட்டி வரும் காமாட்சி மெடிக்கல் சென்டரிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு நடத்தினர்.
முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீது நடத்தப்படும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனையை கண்டிக்கத்தக்கது என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டர் பதிவில், அதிமுகவை அரசியல் ரீதியில் நேரடியாக எதிர்கொள்ள முடியாத திமுக அரசு முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் மீதும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்துவதாக தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கும் செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு மக்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டுமென திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவியை வீட்டில் பூட்டி வைத்து பள்ளி மாணவர்களே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். வீடியோ எடுத்து மிரட்டிய 4 மாணவர்கள் சிக்கியது எப்படி? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மாணவருடன் பிறந்த நாள் கொண்டாடிய புகைப்படத்தை காட்டி மிரட்டி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளனர். அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 15 வயது பள்ளி சிறுமி ஒருவர். அதே பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாணவி படிக்கும் பள்ளியில் +2 பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த கொடிக்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவர் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி சக மாணவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து தனது பிறந்த நாளை கொண்டாடினார். திட்டக்குடியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிறந்த நாள் விழாவில் கேக் வெட்டிய போது பிறந்த நாள் கொண்டாடிய மாணவர் மாணவியுடன் சேர்ந்து செல்போனில் புகைப்படம் எடுத்துள்ளார். இதனையடுத்து பிறந்த நாள் கொண்டாடிய மாணவர் சென்னைக்கு வேலைக்கு சென்று விட்டார். மாணவியுடன் 10ஆம் வகுப்பில் படித்து வரும் மாணவர் ஒருவர் அந்த மாணவியிடம், பிறந்த நாள் விழாவில் நீ கொடிக்களத்தைச் சேர்ந்த மாணவருடன் எடுத்த புகைப்படம் என்னிடம் உள்ளது, உனது வீட்டில் கொடுத்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். இதனை உன் வீட்டில் தரக்கூடாது என்றால் நான் கூப்பிடும் இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி பள்ளி உணவு இடைவேளையின் போது அந்த மாணவி பள்ளியின் பின்பகுதியில் உள்ள மாணவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வீட்டுக்குள் மாணவி சென்றவுடன் மிரட்டல் விடுத்த அந்த மாணவர் உள்பக்கமாக கதவை பூட்டிவிட்டார். வீட்டுக்குள் சிக்கிய அந்த மாணவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மேலும் உள்ளே மாணவியுடன் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மேலும் 2 மாணவர்களும் இருந்தனர். தொடர்ந்து அந்த 3 மாணவர்களும் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அதனை தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். தனக்கு நேர்ந்த கொடூரத்தை தனது தாயிடம் கூறி இனி பள்ளிக்கு படிக்க செல்லவில்லை என்று கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த தாயார் போலீசில் புகார் செய்ய போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து வந்து விசாரித்தனர். அவர்களது செல்போனை சோதித்த போது அதில் மாணவியின் புகைப்படம் மற்றும் வீடியோ இருந்தது. 3 மாணவர்கள் மற்றும் இதற்கு தூண்டுதலாக இருந்ததாக கொடிக்களத்தைச் சேர்ந்த முன்னாள் மாணவர் என 4 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கைதான 4 பேரும் கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் புதுக்கோட்டை சந்தைகளில் ஆடு விற்பனை களைகட்டியது. திருமங்கலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆட்டு சந்தை நடைபெறும். தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற இந்த சந்தைக்கு மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் வருவர். நாளை மறுநாள் பக்ரீத் பண்டிகை என்பதால் இன்றைய சந்தையில் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. ஆடுகள் 15,000 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. வழக்கத்தை விட 2,000 முதல் 5,000 வரை விலை கூடுதலாக இருந்தது. இன்று ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. போன தடவை விட ஆட்டோட விலைலாம் கொஞ்சம் கூட தான், எப்படி குட்டிக்கு 1,000 ரூபா 2,000 ரூபா எல்லாம் கூட தான் இருக்குது. மிச்சபடி நல்லபடியாக இருக்குது. விலை ஒரு குட்டி 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கள் எப்போ இருக்கிற மாதிரி ஆவரேஜா 15 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. 20 ரூபா கரையத்துக்கு வித்துட்டு இருந்தது இன்னைக்கெலாம் 30 ரூபா 35 ரூபான்றனால அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. கெடா வந்து எப்படின்னா வருது, ஆனால் ஆளுகளை பொறுத்து இருக்கு. ஏன்னா வியாபாரிகள் கொண்டு வரனால, இன்னொரு இடங்கள்லேருந்து கொண்டு வரனால அதுக்கு அனுசரித்து வர முடியல. புதுக்கோட்டை சந்தையிலும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை விற்பனை களைகட்டியது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமல்லாமல் அருகாமை மாவட்டங்களான திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலிருந்தும் கால்நடை வளர்ப்போர், வியாபாரிகள், இஸ்லாமியர்கள் சந்தப்பேட்டை சந்தையில் குவிந்தனர்.
5000 ரூபாய் முதல் 30000 ரூபாய் வரை எடைக்கு ஏற்ப ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது. வழக்கத்தை விட ஒரு ஆட்டிற்கு 1000 முதல் 2000 ரூபாய் வரை விலை அதிகரித்து காணப்பட்டது. இன்று ஒரு நாளில் மட்டும் புதுக்கோட்டை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு விற்பனை நடந்திருக்கிறது. ஆடுகள் வந்து முறைப்படுத்தி கொம்பு இப்படி இருக்கணும், இது மாதிரிலாம் வந்து சில சிஸ்டம்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடுகள் நிறையா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு மடங்கு கூட தான், போன வாரத்தை விட கிட்டத்தட்ட 2000-3000 கூட தான் சொல்கிறாங்க. கூட்டம் இன்றைக்கி வந்து ஆடுகளும் நிறையா வந்திருக்கு. இந்த வருஷத்தோடு இந்த வருஷம் 1000-2000 கூட தான் விற்கிது. ரெண்டாவது வந்து நல்ல கொம்பு நல்ல முடி நிறையா உள்ளது தான் குர்பானி கொடுக்கணும், எந்த குறையும் இல்லாதது. அதனால் விலைவாசியை பார்க்காம மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்கு. விலைவாசியான கூட தான். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி குர்பானி கொடுக்க ஆட்டை 3 பாகங்களாக பிரித்து ஒரு பங்கை தங்களுக்கும் மற்றொன்றை உறவினர்களுக்கும் 3வது பங்கை ஏழை எளிய மக்களுக்கும் இஸ்லாமியர்கள் வழங்குவர். நாளை மறுநாள் பக்ரீத் கொண்டாடப்படும் நிலையில் அதற்காக இஸ்லாமியர்கள் மும்முரமாக ஆடு வாங்கி செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. இந்த சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் 10,000-க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதேபோன்று 3 மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் குவிந்தனர். 8,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய்க்கு வரையிலும் ஒரு ஆடு விற்பனையானது. வழக்கத்தை விட ஆட்டின் விலை 1,000 முதல் 2,000 ரூபாய் அதிகரித்து காணப்பட்டது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். ஆரம்பித்த போது அன்றைக்கு எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு தாக்குதல்கள், கிட்டத்தட்ட பல கொலைகள்லாம், உதயகுமார் போன்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் இறந்து போனார், அதே வத்தலகுண்டு ஆறுமுகம், அதே போல பூலாவரி சுகுமாரன், இவரெல்லாம் வந்து ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம். அப்படி அடக்குமுறையெல்லாம் தாண்டி வழக்குகள் ஒரு உறவினர் இருக்கக்கூடாதா, ஒரு நண்பர் இருக்கக்கூடாதா, அவர்களெல்லாம் அசிங்கப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணுன்ற அடிப்படையில் அவருடைய இல்லத்திற்கெல்லாம் சென்று டிவைஸ் விட்டு ரைடு பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு கழகம் கருத்துக்கு வந்துச்சு. அண்ணா திமுகவை பொறுத்தவரை சரி, அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து யாராலும் வந்து அமுக்க முடியாத அளவுக்கு ஒரு பந்து. ஏன்னா தண்ணியில் பந்து அமுக்க முடியுமா? அமுக்க முடியாது, மேலே தான் வரும். அதே போல் பந்து எவ்வளோ தான் அடித்தாலும் சரி, அது மேலே மேலே தான் எழும்ப முடிய, எத்தனை அடக்குமுறை வந்தாலும் சரி. அதையெல்லாம் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது ஜனநாயக அமைப்பில், அந்த நீதிமன்றம் இன்றைக்கி வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நம்முடைய இப்போ இதில் வேலூரில் வந்து அவர் வந்து ஒரு மக்கள் பணியாற்றினா அவரையும் வந்து கேசப்பட்டு உள்ளப்படும். ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற விடாமல் செய்த ஒரு ரவுடி, அவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு நான் என் மேலே வந்து 4 வழக்கு கிட்டத்தட்ட 25 செக்ஷனுக்கு மேலே. எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மையான அரசு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு, இது மாதிரி கழக முன்னோடிகள் மீது வழக்கு போட்டு அழித்து ஒழித்து விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டால் அது பூனை பகல் கனவு கண்டது போல தான் ஆகும். எனவே 2026 சரி, 2026 சரி, பாராளுமன்ற சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் இதற்கு சரியான தீர்ப்பு எங்கள் பக்கம் வழங்க இருக்கிறார். இல்லைங்க, இப்போது அதாவது இப்போது இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் டிவிஎஸ் இருந்தாலும் சரி, நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. எனவே நீதிமன்றத்தில் நிச்சயமாக வந்து அதற்குரிய வந்து நீதியை வந்து நிலைநாட்டுவாங்க. எங்களுடைய கழக இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இப்போ வேலுமணின்னு நம்முடைய முன்னாள் அமைச்சர் சொன்னால் நான் பதில் சொல்ல முடியும். அவர் திரு சந்திரசேகர், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் போய் இன்கம் டேக்ஸ் அடிப்பது நான் என்ன சொல்ல முடியும் கருத்து? அதனால நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதுக்காக திமுக அரசு நீங்கள் வந்து வர்ணிக்கிறீங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வருமான வரி கூட்டு சோதனை, அதை என்ன பார்க்குறீங்க? இல்லைங்க, அதுதாங்க, எது எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அது வந்து அது வந்து நீதிமன்றம் தான் வந்து அதுக்குரிய வந்து ஒரு இடம். ஆனால் நீங்கள் என்ன வழக்கணாலும் போடுங்க. நீங்கள் அதை சொல்கிறேங்க, ஒரு நிமிஷம், அதை நீதிமன்றத்தில் ஃபேஸ் பண்ணுவோங்க. இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து இப்போ யார் வேலை போட்டாலும் சரி, நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு இல்லையாது,
கண்டிப்பாக நீதிமன்றத்தில் அது பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் அதை ஒரு பிசினஸ் மேன் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் போய் ஃபேஸ் பண்ண போகுது ஹைகோர்ட்ல போய் ஃபேஸ் பண்ண போறாங்க. அதே போல் இப்போ டிவிஎஸ்ஐ பொறுத்த முழுக்க முழுக்க வந்து மாநில கட்டுப்பாட்டில் ஒரு இது, அதாவது இப்போ திரு ஸ்டாலின் மூக்க இது திரு மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக இருக்குன்னு அவருடைய துறையில் வந்து அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது உள்துறை. ஏன்னா அதை வந்து முடுக்கி விட்டு இப்போ பொதுக்குழு நடக்கிற நேரத்தில் ஒரு திசை திருப்பணும், இப்போ மக்களை திசை திருப்பணும். மக்கள் வந்து திமுகவுடைய அட்ராசிட்டிஸ் திமுகவுடைய ஒரு மக்கள் விருத்த முன்னாள் அமைச்சர் காமராஜருக்கு தொடர்புடைய 49 இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் பொதுக்குழுவிற்கு திசை திருப்பும் வகையில் திமுக அரசு அரசியல் பழிவாங்கும் நிகழ்ச்சியாக இந்த சோதனை நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகரிப்பால் தக்காளி விலை கிலோ 10 ரூபாயாக சரிந்திருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்துள்ளனர். இங்கு விளைவிக்கப்படும் சுமார் 100 டன் தக்காளி பாலக்கோடு மார்க்கெட்டில் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, ஓசூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நல்ல மழை பெய்ததால் தக்காளி விளைச்சல் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த மாதம் கிலோ 60 ரூபாயாக இருந்த தக்காளியின் விலை படிப்படியாக 30 ரூபாய், 25 ரூபாய் என சரிந்து தற்போது 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் அறுவடை கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரபல ஸ்மார்ட் போன் நிறுவனமான விவோ தனது வருவாயில் 50% தொகையை சட்டவிரோதமாக சீனாவுக்கு அனுப்பியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சீனாவை தலைமையிடமாக கொண்ட விவோ ஸ்மார்ட் போன் நிறுவனம் இந்தியாவிலும் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த 5ஆம் தேதி இந்தியா முழுவதும் விவோ நிறுவனம் மற்றும் அதன் தொடர்புடைய 48 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் மத்திய அரசுக்கு உரிய வரியை செலுத்தாமல் பல கோடி ரூபாய் விவோ நிறுவனம் சட்டவிரோதமாக சீனாவுக்கு அனுப்பியது தெரிய வந்துள்ளது. போலி நிறுவனங்கள் மற்றும் ஆவணங்கள் மூலம் சீனாவுக்கு 62,476 கோடி ரூபாய் முறைகேடாக அனுப்பியது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் விவோ நிறுவனத்திற்கு சொந்தமான 119 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு 465 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 73 லட்சம் ரூபாய் மற்றும் 2 கிலோ தங்க கட்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வரும் சீன நிறுவனங்கள் அவற்றுடன் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை தொடரும் என அமலாக்கத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜின் ஆடிட்டர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை தொடர்ந்து வருமான வரித்துறையினரும் ஒரே நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், தற்போது யாரெல்லாம் எத்தனை அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்கள்? நிச்சயமாக நந்தா, முன்னாள் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் காமராஜுக்கு சொந்தமான 49 இடங்களில் தமிழகம் முழுவதும் இன்று காலை முதலில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2015 2021 வரை இவர் பதவியில் இருந்த அமைச்சராக பதவியில் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இவர் சுமார் 58 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக சொத்து சேர்த்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வந்து 49 இடங்களில் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலை VM தெருவில் இருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜிம்மி பில்டிங் என்ற இந்த கட்டிடத்தில் இயங்கி வரக்கூடிய ஜிபிஏ கன்சல்டன்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்திலும் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து காமராஜ் முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு தொடர்புடைய இடத்தில் வந்து இந்த இடத்தையும் மையமாக கொண்டு சோதனை நடைபெற்று வருகிறது என்ற காலை முதல். குறிப்பாக இந்த நிறுவனமானது, அதாவது இந்த ஜிம்மி பில்டிங்கில் இயங்கி வரக்கூடிய ஜிபிஏ கன்சல்டன்ட் இந்த நிறுவனம் வந்து
முன்னாள் அமைச்சர் காமராஜருக்கு வந்து ஆடிட்டிங் பார்ப்பது தொடர்பாக பார்த்து வந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் அந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் தான் சொத்து சேர்த்த அனைத்து பகுதிகளிலுமே இந்த நிறுவனத்தை வைத்து தான் அவர் வந்து ஆடிட்டிங் செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திடீர் பரபரப்பு செய்தியாக இதே இடத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் இதே இடத்தில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளும் தற்போது வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரான செய்யாதுரை என்பவர் வந்து கடந்த 3 தினங்களாக செய்யாதுரை மற்றும் செய்யாதுரைக்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட இடங்களில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். அதில் ஒன்றாக இதே நிறுவனத்தில் தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் ஜிபிஏ என்ற நிறுவனத்தில் தான் இந்த நிறுவனம் தான் வந்து செய்யாதுரைக்கும் வந்து ஆடிட்டிங் பார்த்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவனம் வந்து வெளிநாட்டு முதலீட்டு தொடர்பான அனைத்து கணக்கு முதலீடு மற்றும் வரவு செலவு கணக்குகளை தீர்த்து வைக்கும் ஒரு முக்கிய நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் தான் செய்யாதுரை என்பவருக்கும் அதே போன்று முன்னாள் அமைச்சர் காமராஜர் என்ப 2 நபர்களுக்குமே இந்த நிறுவனம் தான் வந்து ஆடிட்டிங் செய்து வந்திருக்கிறது தற்போது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதனால்தான் செய்யாதுறை சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் இன்று காலை முதல் முன்னாள் அமைச்சர் காமராஜருக்கு தொடர்புடைய நிறுவனங்களிலும் சோதனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த 2 நபர்களுக்கும் ஆடிட்டிங் செய்தது இந்த ஒரே நிறுவனம் என்பதால் தற்போது இந்த நிறுவனத்தில் வந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் கூட்டாக சோதனையில் மேற்கொண்டு வருகிறார். இது மிக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தா, முன்னாள் அமைச்சர் காமராஜருக்கு தொடர்புடைய அலுவலகங்கள் உட்பட 49 இடங்களில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் ஆடிட்டர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். கரூரில் செயல்படும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தமிழாசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பள்ளியின் தாளாளரும் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், விவரங்கள். நல்லா, அதாவது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சேங்கல் பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு அந்த பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்த நிலவொளி என்பவர் கடந்த 4 மாதங்களாக அந்த மாணவிக்கு அதாவது வாட்ஸ்அப் காலில் பாலியல் தொல்லை அதாவது அந்த பொண்ணில் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியும் நேரடியாக வீடியோ காமிக்க சொல்லியும் தொந்தரவு செய்து தொடர்ந்து 4 மாதங்களாக அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது. மேலும் அந்த மாணவி வந்து தொடர்ந்து மொபைலில் ஈடுபட்டதை அந்த பெற்றோர் தெரிந்து கொண்டு அந்த மொபைலை ஆய்வு செய்த போது இந்த மாதிரி ஒரு இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரை அந்த தமிழ் ஆசிரியரை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு அதாவது பெற்றோர்கள் உறவினர்கள் தாக்கியதாக கூறி அவர் தற்போது திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மேலும் அந்த மாணவி தற்போது 2 தினங்களுக்கு முன்பாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஏனென்றால் இந்த ஆசிரியரின் தொல்லை தாங்க முடியாமல் பள்ளி தாளாளர் ஒருவர் தொல்லை கொடுத்து வந்ததாக அந்த பள்ளி மன உளைச்சலில் இருந்த மாணவி தற்கொலைக்கு ஈடுபட்டு விட்டார். அதனைத் தொடர்ந்து குளித்தலை மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் உடனடியாக அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதின் பேரில் ஏற்கனவே தமிழாசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பள்ளியைச் சேர்ந்த பள்ளி தாளாளர் யுவராஜ் என்பவர் 40 வயதுடைய யுவராஜ் என்பவரும் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று அந்த பள்ளிக்கு சென்ற குளித்தலை காவல் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மங்கையர்கரசி தலைமையிலான காவல்துறையினர் அந்த பள்ளி தாளாளர் யுவராஜை தற்போது கைது செய்து மாயனூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவிக்கு பள்ளியில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டது கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே அந்த தமிழாசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அந்த அவரது மொபைலில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதாவது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நந்தா, கரூரில் செயல்படும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பள்ளியினுடைய தாளாளரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
நீலகிரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஒரு நாளைக்கு 10,000 சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நீலகிரியில் அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. காரைக்கல் மாவட்டம் சேவன்பட்டியில் 8 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஜெயராமன் என்பவருக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. காரைக்கால் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அள்ளி இந்த பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதன்படி குற்றவாளியான பெயிண்டர் ஜெயராமனுக்கு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார். மேலும் சிறுமியின் பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என மொத்தம் 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்பட இருந்த 50 கிலோ கொண்ட 400 மூட்டை ரேஷன் அரிசி மற்றும் லாரியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருநாவலூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது திருநரங்குன்றம் கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒரு மினி லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது வெளி மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்பட இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ரேஷன் அரிசி மற்றும் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராமசாமிபுரம் புதுப்பட்டியில் ஜெயசுராஜ் என்பவருக்கு சொந்தமான குடோனில் 163 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை செய்ததில் 1,38,000 மதிப்புள்ள புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஜெயசுராஜ் கொடுத்த தகவலின் பேரில் புகையிலைப் பொருட்களை விநியோகம் செய்ததாக கணவன், மனைவி உட்பட மேலும் 4 பேர் என மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என உறுதியளித்திருந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் தற்போது 2 ஆண்டுகள் சுங்க கட்டண பாக்கியை செலுத்த கோரி வாகன உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூரில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. நகராட்சி எல்லைப்பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில்தான் சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் விதியை மீறி திருமங்கலம் நகராட்சி எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே கப்பலூர் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது. இதனால் திருமங்கலம், கல்லுப்பட்டி, பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடியில் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் போராட்டம் காரணமாக கட்டணமின்றி உள்ளூர் வாகனங்களை அனுமதிப்பதும் சில நாட்களுக்கு பின் மீண்டும் கட்டணம் விதிப்பதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கான மொத்த தொகையையும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் செலுத்த வேண்டுமென வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருமங்கலம் பகுதி வாகன உரிமையாளர்கள் 30,000 ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியார் வாகனம் முதற்கொண்டு எல்லா வாகனத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, கட்டணத்தொகை 30,000 ரூபாயிலிருந்து நீங்கள் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடந்த 1 வருடமாக பயணம் ஆகியிருக்கீங்க, அதனால் பணத்தை கட்டுங்க. சரி, பணத்தை கட்டுங்கன்னா எப்படி இவங்க திறந்து விட்டாங்க, இல்லை இவங்க எழுதி வாங்கினாங்களா, நாங்கள் கடனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்களா, எதுவும் கிடையாது. திருமங்கலத்தை திறந்து விட சொன்னதே அரசு அதிகாரிகள் தான். அப்படிங்கும்போது அதையும் மீறி நோட்டீஸ் அனுப்புறாங்க. அரசு போக்குவரத்து கழகம் 28 கோடி வரைக்கும் அனுப்புறாங்க. சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மதுரையில் பிரச்சாரம் செய்த போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த டோல்கேட் இந்த இடத்துல இருந்து அகற்றுறதுக்கு தமிழக அரசு நினைத்தால் மட்டும்தான் இதை முடியும். மாண்புமிகு முதல் அவர்கள் அவங்களோட எலெக்ஷன் போர்ட்ஃபோலியோவில் சொன்ன மாதிரி கப்பலூர் டோல்கேட் அகற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் உள்ளூர் மக்கள் அவங்க தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடியால் கடந்த 10 ஆண்டுகளாக திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிகள் மரதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே விதிமீறி அமைந்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை மூடுவதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வாகன ஓட்டுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் சிவகுமார்.
அதிமுக பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் வானகரத்தில் பணிகளை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கால் தவறி கீழே விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்கள். நந்தா, இந்த அதிமுக பொதுக்குழுவானது இரண்டாவது முறையாக தற்போது சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. அதாவது வரும் 11ஆம் தேதி, அதாவது 2 நாட்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகள் மும்முரமாக இந்த வானகர மண்டபத்தில் வேலையானது நடைபெற்று வரும் நிலையில் அதனை அமைச்சர்கள் அவ்வப்போது வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று இங்கு பேனர் வைக்கும் பணியும் மற்றும் அந்த கட் அவுட்டுகள் வைக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதனை பார்வையிடுவதற்காக முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், தங்கமணி போன்றோர், கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் இன்று தற்போது அதாவது இந்த வானகரம் பொதுக்குழுக்கான ஏற்பாடு நடைபெறும் இடத்தில் ஆய்வு செய்து வந்தனர். அப்பொழுது அங்கு பேனர்கள் வைக்கும் பணி நடைபெற்றிருந்தது. அதனை அப்பொழுது நடந்து சென்று ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் எதிர்பாராத விதமாக கால் இடறி கீழே விழுந்தார். அவர் கீழே விழுந்தரும் அவர் அதாவது அவர் தோல் பட்டையில் சிறிது காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் உடன் இருந்த மூத்த அமைச்சர்கள் அவரை அங்கிருந்து தூக்கி அருகே அமர வைத்து அவருக்கு தண்ணீர் போன்ற விதத்தை கொடுத்து அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினர். அதன் பின்னும் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பதற்கு ஆயத்தம் ஆகி வருகின்றனர். நன்றா. இப்ப அவருடைய உடல்நிலை எப்படியாக இருக்கிறது? மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அது தொடர்பான விவரங்கள். அதாவது நந்தா, இந்த ஆய்வின் போது முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் அவருக்கு முட்டியிலும் அதாவது தோள்பட்டையிலும் சிறிது காயம் ஏற்பட்டு அதாவது உள்காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் இருந்த போதிலும் அவர் உடன் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் அவரை தூக்கி தண்ணீர் கொடுத்து அவரை சிறிது ஆசுவாசப்படுத்திய பிறகும் அவர் முன்னாள் அமைச்சர்களுடன் சென்று அந்த மண்டபத்தை சுற்றி நடைபெறும் பணிகளை நடந்து சென்றே பார்வையிட்டார் நந்தா. இதன் பிறகுதான் அவர் உடல்நிலை குறித்து தகவல் வெளியாகும் என்று தெரிய வந்துள்ளது நந்தா. நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்கு. தொடர்வது விரைவுச் செய்திகள். சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் அரசு மருத்துவமனை செவிலரிடம் திமுக நிர்வாகி ரகளையில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த உலகப்பன் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளராக உள்ளார். இவருக்கு கடந்த 4ஆம் தேதி காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் கானாடுகாத்தான் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு உலகப்பனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உள்நோயாளியாக இருந்து சிகிச்சை பெற அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் இதனை ஏற்காத அவர் தினமும் வந்து ஊசி போட்டுக் கொண்டு சென்றுள்ளார். நிலையில் கடந்த 6ஆம் தேதி காலை 8 மணிக்கு போட வேண்டிய ஊசியை செலுத்திக் கொள்ள 11 மணிக்கு வந்த உலகப்பன் செல்போனில் பேசியபடியே இருந்துள்ளார். இதனை செவிலியர் ஆதிலட்சுமி தட்டி கேட்ட நிலையில் ஆத்திரமடைந்த உலகப்பன் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதில் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாயாறாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
தொங்குமராடா கிராமத்திலிருந்து பிற பகுதிகளுக்கு வேலைக்கு செல்லும் மக்கள் பரிசல் மூலம் ஆபத்தான முறையில் மாயாராற்றை கடந்து செல்கின்றனர். அதேபோல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் பரிசலில் சென்று பேருந்து மூலம் பவானிசாகர் பகுதிக்கு சென்றனர். தொடர்ந்து மாயாராற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பவானிசாகர் அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் வளைவில் திரும்ப முயன்ற தனியார் பேருந்தின் அடியில் சிக்கிக்கொண்ட பைக் ஓட்டுநர் நூலிழையில் உயிர் தப்பினார். ஆலத்தியூர் சந்திப்பில் தனியார் பேருந்து ஒன்று கவனக்குறைவாக வளைவான பகுதியில் திரும்ப முயன்றது. அப்போது சாலையோரம் நின்ற பைக்கில் பேருந்தின் பக்கவாட்டு பகுதி உரசி பைக்குடன் ஓட்டுநரும் பேருந்தின் அடிப்பகுதியில் சிக்கினார். கூச்சலை கேட்டு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் பைக்கில் வந்தவர் உயிர் தப்பினார். பதைப்பதைக்க வைக்கும் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. படகு பழுதானதால் நடுக்கடலில் தத்தளித்த புதுச்சேரி மீனவர்கள் 9 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் கடந்த 5 தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். சசிகோலா தோட்டம் என்ற பகுதிக்கு சென்றபோது அவர்களின் படகு பழுதானதால் நடுக்கடலில் தத்தளித்துள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்த புதுச்சேரி மீன்வளத்துறை மீனவர்களை மீட்டுத்தர இந்திய கடலோர காவல்படைக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற அவர்கள் 9 மீனவர்களையும் படகையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைகட்டும். இந்த நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குற்றால வரும் சுற்றுலாப் பயணிகள் அங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்வது வழக்கம். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நேற்று மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுந்ததால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்றால மெயின் அருவி, புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் சிற்றருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். புலியருவி, ஐந்தருவி, மெயின் ஃபால்ஸ் எல்லா இடத்துலயும் தண்ணி ரொம்ப நிறைய வருது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்றோம். கிளைமேட்டும் நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்றோம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடந்த ஒரு வாரமாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. தினமும் காலை 11 மணி வரையும் பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலை நேரங்களில் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டு செல்லும் நிலை உள்ளது. பகலில் பனிப்பொழிவு அதிகரிப்பால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. சுற்றுலாப் பயணிகள் கொல்லிமலையில் நிலவும் பனிப்பொழிவு மற்றும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை சாலையில் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட கிளிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை பிடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் பகுதியில் உள்ள காடுகள் வயல்வெளிகளில் பிடித்து வந்த பச்சை கிளிகளின் இறக்கைகளை வெட்டி மரப்பெட்டியில் அடைத்துள்ளனர். அவற்றைக் கொண்டு மாமல்லபுரம் சுற்றுலா தலங்களான அர்ஜுனன் தபசு, ஐந்து ரதம், கோவளம் கடற்கரை பகுதிகளில் அமர்ந்து கிளி ஜோசியம் பார்க்க பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகாரை அடுத்து திருப்பூர் வனச்சரக அலுவலர் கல்யாண் தலைமையில் வனத்துறையினர் நடத்திய திடீர் ஆய்வில் சுப்பிரமணியன், தங்கமாரி, குமார் உள்ளிட்ட 7 பேருக்கு வனத்துறை சட்டப்படி அபராதம் விதிக்கப்பட்டது. இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பச்சை கிளிகள் இள்ளலூர் காப்பு காட்டில் விடப்பட்டன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.